எம்சிஜி அணி தான் ஃபீல்டிங் ஃபீல்டிங்கு இதான் அவனோட ஸ்டார்டிங் லெவனு. பத்து ஓவர் மேட்ச்சு, மூணு ஓவர் பவர் பிளே. இந்த டோர்னமெண்ட்டோட பிக் ஃபைனல் கள்ளத்தெரு அணியினருக்கும் எம்சிஜி அணியினருக்கும். கள்ளத்தெரு அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக மாலையீடு கார்த்திக் மற்றும் கீர்னூர் தமிழ். எம்சிசி அணியினருக்கு ஓப்பனிங் பவுலாக பாண்டி. பேட்டிங் கார்த்திக் நினைவுக்குழு, பவுலிங் எம்சிஜி. நல்லா அடிச்சிருக்காங்க, பின்னாடி ஸ்கூப் பண்ணிருக்காங்க. நாளுங்க தடுக்க முடியாது. பத்து ஓவர்ல மூணு ஓவர் பவர் பிளேங்க, பவர் பிளே உள்ள இருக்கிறதுனால ஃபீல்டிங்ல நாளுங்க தடுக்க முடியாது. நல்ல பாலுங்க, நல்ல பால், நல்ல பால், நல்ல டெலிவரிங்க. ஃபைனல் விளாடுற டீம் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க பால. அவுட் ஃபீல்டு சொல்லுவாங்க. ஓடிருக்காங்க, ஓடி ரன் எடுத்திருக்காங்க. பவுண்டரி எல்லா டீமும் ஓடி இருக்காங்க. நல்லா பாருங்க, நல்ல டெலிவரிங்க, லைனை பிடிச்சிட்டாருங்க. எம்சிஜியோட பாண்டி அண்ணன் லைனை பிடிச்சிட்டாரு. நல்லா எடுத்திருக்காங்க, நல்ல ஃபீல்டிங், நல்ல ஃபீல்டிங்க. பார்க்கணும் அவுட் ஆனு இல்லை, ஓடிருக்காங்க. ஒரு குயிக் சிங்கிளுங்க, இங்கிட்ட ஒரு முக ஒரு குயிக் சிங்கிள். ஒரு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குங்க, பத்து ஓவரில் ஒரு ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விக்கெட் லூஸ் பண்ணாமல் ஒம்பது ரன் எடுத்துக்காங்க. இது ஒரு நல்ல ஷாட் அப்படின்னு சொல்லணும் கார்த்திக் நினைவுக்கு. ரெண்டாவது வயசுக்கு கார்த்திங்க ஒரு யங்கஸ்ட் ஆல்ரவுண்டருங்க, மேலப்பட்டியோட சிறந்த வீரர். ரெண்டாவது ஓவரில் முதல் பந்து நல்லா எடுத்திருக்காருங்க, நல்லா எடுத்திருக்காருங்க, நல்லா எடுத்தாருங்க. கார்த்திக் நினைவுகளோட பேட்டிங், கார்த்திக் நினைவுகள் பேட்டிங் வந்து அபாரமானதுங்க. போன மேட்ச் செமிஃபைனல்ஸில் பத்து ஓவர் நூற்றி பத்து ரன் எடுத்தாங்கங்க. எங்களது அழைப்பு நேற்று தர்ம மாமா அடிச்சிருக்காருங்க, லெக் சைடு ஆடி இருக்காங்க. ஃபீல்டிங் இல்லை, அவுட் ஃபீல்ட்ஸ்ல போகுமான்னு பார்க்கணும். போயிடுச்சுங்க, அம்பர் சிக்னல் பண்ணிட்டாரு. நாலு ரன்னுங்க. ஃபர்ஸ்ட் பால் டாட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பேக்குங்க. போட்டுருக்காருங்க, மறுபடியும் எடுத்திருக்காங்க. பேட்ல நல்லா மீட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். பார்ப்போம் ஆறா நாலான்னு. நாலுங்க, நாலு ரெண்டு, மீண்டும் நாலு, பேக் டு பேக் பவுண்டரிஸ்ங்க. மாலையிட கார்த்தி தனது அபாரமான பேட்டிங்கை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காருங்க. போன செமி செம்மியோட கண்டினியூஸாக இதாக இருக்குங்க. செமிஸில் ரொம்பவே அருமையாக விளாண்டாருங்க. அதோட கண்டினியூ, அதோட ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணுறாருங்க. போட்டிருக்காருங்க, நல்ல பந்துங்க. ஒரு நல்ல கம்பேக்னு சொல்லணும். ஒரு ரன் எடுத்திருக்காருங்க. இது ஒரு மாதிரி ஸ்கூப்பால ட்ரை பண்ணாரு, ஆனா பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்கு. மீண்டும் ஒரு நாளுங்க. இந்த ஊர்ல இது மூணாவது நாள் கன்சிடியூ பண்ணியிருக்காருங்க. கார்த்தி நல்ல பந்து வீச்சல் என்னாச்சுன்னு தெரியல. எடுத்துட்டாருங்க, இத்தனை பால் கீழே எடுத்தாரு. ஹைட் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்குங்க. இத்தனை பால் கீழே எடுத்து இந்த பால் மேல பறக்க விட்டாரு, அதுக்கான பெனிஃபிட் அனுபவிச்சிட்டாரு. பாசிட்டிவான ரிசல்ட், மீண்டும் ஒரு ஆறுங்க. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. கார்த்திக் நினைவுக்குழு பேட்டிங் பற்றி சொல்லி ஆகணும். செமிஃபைனல்ஸில் நூற்றி பத்து ரன் எடுத்தாங்க. அற்புதமான ஆட்டத்தை வெளிக்கட்டு. நல்ல பந்துங்க, நல்ல பந்து எடுத்திருக்காருங்க. தன்னோட முதல் பந்தை டெலிவரி, நல்ல டெலிவரியாக போட்டிருக்காரு முதல் பந்தை. இதே இதே தான் ஓவரோட கண்டிப்பாக திருப்பாடுமா. ஓகே, ஒரு சின்ன ஃபீலிங் சேஞ்சுங்க. நல்லாவும் எடுத்திருக்காருங்க. ஹைட் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கா? இல்லை, டிஸ்டன்ஸ் இல்லைங்க. ஆனால் ஹைட் நல்ல ஹைட்டுங்க. நாலு ரன்னுங்க. தன்னோட சிறந்த ஃபார்ம் மாலையீடு கார்த்தி மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காருங்க. முதல் பால் டாட் ஆனால் கூட அடுத்த பால் ஃபோர் அடிச்சு தன்னோட ஃபார்ம் நிரூபிச்சுட்டே இருக்காரு. எடுத்திருக்காருங்க, நல்லாவே மீட் பண்ணிருக்காரு. ஆறுங்க, தடுக்க முடியாதா இருங்க. மறுபடியும் எடுத்திருக்காருங்க, மறுபடியும் அதே பால், அதே லைன், அதே மாதிரி ஷாட்டுங்க. மீண்டும் ஒரு நாளுங்க. தொடர்ந்து அதிரடி ஃபார்மை வெளிக்காட்டிட்டு இருக்காரு மாலையீடு கார்த்திக். மீண்டும் ஏத்திருக்காருங்க, மீண்டும் ஒரு பட்டம் விட்டு இருக்காருன்னு சொல்லணும். இதுவும் ஆறுங்க, தடுக்க முடியாத ஆறுங்க. இது
நல்ல ஹைட் நல்ல டிஸ்டன்ஸ் அருமையான ஒரு பேட்டிங் திறமையா நல்ல பேட்டிங்க இது மூணு சேர்ந்துச்சுனா கண்டிப்பா ஆறுதாங்க அது எடுத்துக்காருங்க மறுபடியும் மறுபடியும் ஆறுங்க தொடர்ந்து சிக்ஸர் மேல் சிக்ஸர் கன்சிக்யூட்டிவ் சிக்ஸர் இங்க இது பண்ணிட்டு இருக்காங்க அடிச்சிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஒரு சிறந்த நல்ல ஃபார்ம் காட்டிட்டு இருக்காங்க கார்த்திக் நினைவுக்குழு ஹாட்ரிக் எடுத்தவர் இந்த கிரவுண்ட்ல ஒரு முறை ஹாட்ரிக் எடுத்தவர் மீண்டும் அவர் கையில வந்து கொடுத்துருக்காங்க நானவர் முதல் பந்துங்க பாப்போம் எடுத்துக்காருங்க கேட்ச் ஆகாம போ ஹைட்ரிக்கு கண்டிப்பா டிஸ்டன்ஸ் இருக்காதுங்க ஐயோ பிலி மிஸ் ஆயிடுச்சு கேட்ச் மிஸ்ங்க ஹைட் இருந்துச்சு கண்டிப்பா ஹைட் இருந்துச்சு இல்லன்னு சொல்ல முடியாது டிஸ்டன்ஸ் இல்ல கண்டிப்பா எடுக்க வேண்டிய கேட்ச் மிஸ் நீங்க மிஸ் பண்ணிருக்காரு எம்சிஜி அணியின் மணி நல்ல ஃபீல்டர்ங்க அவரு மீண்டும் ஒரு கேட்ச்ங்க இந்த வாய்ப்பு மறுபடியும் அமைமான் தெரியல ஹைட் இருக்கு கண்டிப்பா இந்த டிஸ்டன்ஸ் இல்ல எடுத்துக்காருங்க தான் நழுவ விட்ட வாய்ப்பை மறுபடியும் தானே யூஸ் பண்ணிருக்காருங்க மீண்டும் செமி ஃபைனல் ஸ்டார்ங்க இவரு நல்லா நல்லா போட்டாருங்க அதே ஷாட் ஆனா இந்த தடவை ஹைட் இருந்துச்சு டிஸ்டன்ஸ் இருந்துச்சுங்க அதனால சிக்ஸ்ங்க தடுக்க முடியாதாரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைட் பிளஸ் டிஸ்டன்ஸ் பிளஸ் பேட்டிங் பவர் இருந்தா கண்டிப்பா ஆறுங்க நல்ல பாலுங்க ஒரு சிறந்த கம்பேக் பால்னு சொல்லுங்க அத ஒரு கேட்ச் மிஸ் செஞ்சு ஒரு ஆறு போனாலுமே தன்னோட நம்பிக்கை வீணடிக்காம சிறந்த ஒரு பந்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு எடுத்துருக்காருங்க இது அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தா தரையோட போயிருக்கிறதுனால பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாதுங்க தனகுமார் மிக சிறந்த ஃபீல்டர் தன்னோட ஃபீல்டிங் திறமை நிரூபிக்க இந்த ஆட்டத்தில் கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவருக்கு எம்சி ஜெனி கேப்டன் பாலுக்கு பால் ஃபீல்டிங் மாத்துறாருங்க இது ஒரு நல்ல மூங்க திரும்பி இருக்காருங்க திரும்பி இருக்காரு பாப்போம் ஒரு சத்தம் கேட்டுச்சு அவுட்டுங்க தேவையில்லாம திரும்பணும் பால் நல்ல மிக மிக சிறப்பாக விளாண்ட தமிழன் அவுட் ஆயிருப்பு அஞ்சு ஓவர் அஞ்சு பந்து வீச்சாலும் கேள ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு பாப்போம் பலனளிச்சிச்சு நாலாவது ஒரு பலனளிச்சு அஞ்சாவது பலனளிக்குதா அப்படின்னு பாப்போங்க ஓபனர் தன்னோட பணியை கரெக்டா செஞ்சிருக்காங்க நாலு ஓருக்கு 62 அடிச்சு கொடுத்தாங்க அவுட் ஆயிருக்காங்க நல்ல பந்துங்க இப்பதான் சொன்னோம் நல்ல பந்து வீச்சாளர்னு தன்னுடைய முதல் பந்தையே லைன் லென்த்ல கரெக்டா போட்டிருக்காருங்க திரும்பி இருக்காருங்க பாப்போம் என்ன ஆகுதுன்னு அவுட்ஃபீல்டு அவுட்ஃபீல்டு ஸ்லோ தாங்க இருந்தாலுமே பேட்ஸ்மேன் பவருக்கு இது நாலு தடுக்க முடியாத நாளுங்க நல்ல கம்பேக் பேட்ஸ்மேனுக்கு நல்ல கம்பேக் எடுத்திருக்காருங்க இந்த எடுத்திருக்காருங்க பாப்போம் என்ன ஆகுதுன்னு அவுட்ஃபீல்டு ஸ்லோங்க கண்டிப்பா ஃபோர் போகலங்க அவுட்ஃபீல்டு ஸ்லோ ஃபோர் போகலங்க கண்டிப்பா நல்ல ஃபீல்டிங் கார்த்தி நல்ல ஃபீல்டிங் இங்கே ஆஃபர்ஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குங்க ஒவ்வொரு சிக்ஸுக்கு 200 ரூபா விக்கெட்டுக்கு 200 ரூபா ஹாட்ரிக் 500 ரூபா ஹாட்ரிக் சிக்ஸுக்கு 500 ரூபா பரிசு ரொம்ப அள்ளுதுங்க பாப்போம் நல்ல பந்துங்க நல்ல பந்து இல்லங்க லெக் பைங்க பேட்ஸ்மேன் சேஃப் குட் பால் நீ முதலாம் பரிசு தொகை 30,000 ரூபா இது வரைக்கும் சிறந்த சிக்ஸ் சிறந்த கேட்ச் சிறந்த விக்கெட் அதுக்கு மட்டுமே 20,000 மேல போனுச்சுன்னு சொன்னா மிகையாகாதுங்க எடுத்திருக்காருங்க பால நேரா எடுத்திருக்காருங்க மிடான் மண்டைக்கு மேலே போயிருக்கு ஆறுங்க ஹைட் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே இருந்துச்சு ஆறுங்க தரையோட எடுத்திருக்காருங்க போன தடவை ஆகாசத்துல பறக்க விட்டாரு அந்த தரையோட எடுத்திருக்காரு நல்ல ஃபீல்டிங் அங்க ஒரு ரன் மட்டுமே சேஃப் ஓவருங்க ஒரு மேசி ஸ்கோருங்க 5 ஓவருக்கு 75 ரன் இட்ஸ் அ மேசி ஸ்கோருங்க 5 ஓவர்ல அடிக்க கையில பந்த கொடுத்துருக்காங்க பாப்போம் நல்லா எடுத்திருக்காருங்க ஏங்க மீண்டும் நிரூபிச்சிருக்காருங்க தான் ஒரு சிறந்த பந்து வீச்சாளர் என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்காருங்க பிரதீப் அவுட் ஆயிட்டு போறாருங்க இது வரைக்கும் நல்லா அடிக்கிட்டு இருந்த அணியில இரண்டாவது விக்கெட் ரெண்டையுமே வீழ்த்தினது செந்தில் தன்னுடைய அன்பிலீவபிள் ஃபார்ம் கண்டினியூ பண்ணுவாரா போட்டிருக்காருங்க கண்டிப்பா இதுல எந்த சந்தேகமும் இல்ல நிதர்சனமான உண்மைங்க சிறந்த ஃபார்ம்ல இருக்கேன் அப்படின்றது மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிட்டு இருக்காரு செந்தில் அண்ணன் நல்ல பந்துங்க மீண்டும் நல்ல பந்துங்க பேட்ஸ்மேனால சர்ச் பண்ண முடியாத பாருங்க சர்ச் பண்ணவே முடியல இந்த பந்த மீண்டும் அருமை வச்சிருக்காரு தன்னுடைய முதல் 3 பந்த டாட் பாலா வீசியிருக்காருங்க இது எம்சி ஜெனிக்கு மிகப்பெரிய பலமா அமையும் இந்த முறை அடிச்சிருக்காங்க மாட்டுவாரா இல்லங்க நல்ல முயற்சிங்க நல்ல முயற்சி நான்குங்க நான்கு
ஹைட் இல்ல. முதல் மூன்று பால் டால் பண்ணாலும் தன்னுடைய அணிக்காக நாலா பால சிக்ஸா மாத்திருக்காருங்க பேட்ஸ்மேன். மீண்டும் எடுத்திருக்காருங்க. ஹைட் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்குங்க, கண்டிப்பா டிஸ்டன்ஸ் இருக்கு. பேக் டு பேக் சிக்ஸஸ்ங்க ஃபார் கார்த்தி நினைவுக்குள்ள அணிக்கு. ஹைட் இருக்கு, ஹைட் இருக்கு, மீண்டும் ஹைட் இருக்கு, டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் இல்லங்க. மீண்டும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்து தன்னுடைய அணிக்காக அயராத பணியை செஞ்சு முடிச்சு எடுத்திருக்காருங்க. ஹைட் இருக்கு, நிச்சயமா டிஸ்டன்ஸ் இல்லங்க. யார் எடுக்கிறான் பாப்போம். இல்லங்க, ஐயோ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிருக்காருங்க. இங்க சரவணன் மிஸ் பண்ணிருக்காரு, சரவணன் சுரேஷ் இவங்க ரெண்டுத்துக்குள்ள ஏதோ மிஸ் கம்யூனிகேஷன் ஆனதுனால ஒரு மிகச்சிறந்த விக்கெட் மிஸ் ஆயிருக்கு சொல்லுங்க பாப்போம். இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது எம்சிஜி அணியினர் இருக்குன்னு ஆட்ட முடிவுல பாப்போம். நல்ல பாலுங்க, மீண்டும் அதே லென்த் அதே லைன், ரிசல்ட் அதே தாங்க. டாட் பாலுங்க, நல்ல பந்துங்க எடுத்திருக்காருங்க, இருக்குங்க டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த முறை டிஸ்டன்ஸ் இருக்குங்க. இந்த ஓவர் முதல் பால் டிஸ்டன்ஸ் இல்ல, விக்கெட் மிஸ் செஞ்சாங்க. அது எவ்வளவு காஸ்ட்லி அப்படின்றது போக போக தெரியும். இப்ப வரைக்கும் ஆறு ரன் வந்துருச்சு அடுத்த ரெண்டு பந்து இல்லையே. ரிவர்ஸ் ஷாட் ட்ரை பண்ணிருக்காருங்க, மீண்டும் டாட் பால். அவர்கள் வருகை தந்துள்ளனர். தரையோட தரைய அடிச்ச சாட்டுங்க பாப்போம். இது நல்ல ஃபீல்டருங்க, மிஸ் ஆய வாய்ப்பே கிடையாது. நல்ல கீப்பிங்க, தலைக்கு மேல போனாலும் நல்ல தடுத்தாருங்க. தங்களை சிறப்பிக்க பிஜேபி நொன்றிய கழகம், இணைக்கழகம், மாவட்ட கழகம் அவர்களை எம்சிஜி அணி கௌரவப்படுத்தியது. எடுத்திருக்காருங்க, பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தாது. தரையோட தரையா தான் போயிருக்கு. அப்ப எத்தனை ரன் பாப்போம். இல்லங்க, ரொம்பவே அசால்ட்டா ஓடிட்டு இருக்காங்க. ஒரு ரன் மட்டும் ஓடி இருக்காங்க. கண்டிப்பா ஸ்கோர் சுப்பிரமணி. தன்னுடைய முதல் ஓவரை வீச வருபவர் சுப்பிரமணி. நம்ப முடியலங்க, இது இந்த அணியோட ஆறாவது பந்து வீச்சாளர். அடிச்சிருக்காருங்க, நல்லா மீட் ஆகல சொல்லணும். நல்ல பெரிய ஷாட் ட்ரை பண்ணாரு, மீட் ஆகல. ரொம்பவே அசால்ட்டாக விளையாடுறாங்க. தன்னுடைய கான்பிடன்ஸ் லெவல் எங்க இருக்கு அப்படின்றத இவங்களோட ரன்னிங் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். போன ஓவரில் சிக்ஸர் அடித்த மாயன் மீண்டும் சுப்பிரமணி அவர்களுக்கு எதிராக. இல்லங்க, அங்க ஃபுட்பால் கிக் மிஸ் ஆகி ஒரு ரனுங்க. இன்னங்க இங்கேயும் கார்த்தியா, எங்க பார்த்தாலும் கார்த்திங்க. ஆல்ரவுண்டர் கார்த்திங்கிறத ஆல்ரவுண்டர் நின்று நிரூபிக்கிறாரு கார்த்தி. எடுத்திருக்காருங்க, நேரம் எடுத்திருக்காருங்க, நிச்சயமா இருக்குங்க. டிஸ்டன்ஸ் இருக்கு, ஹைட் இருக்கு, நல்ல பேட்டிங் எபிலிட்டிங்க. போன ஓவர் மாயன் அடிச்சா, இந்த ஓவர் நான் அடிப்பேன். நல்ல ஒரு பேட்டிங் திறமை, நல்லா எடுத்திருக்காரு. ஐயோ லீடிங் எட்ஜுங்க, இது நிச்சயமா லீடிங் எட்ஜ். ரொம்பவே எளி வாய்ப்பு 100% பிடிக்க வேண்டிய கேட்ச் தான், மிஸ் ஆயிருக்குங்க. இவ்வளவு நல்ல கீப்பர் செஞ்சிருந்த சுரேசனன் ஏதோ சிறிய தடுமாற்றத்தில் உள்ள இருக்காருங்க. நல்லா அடிச்சாருங்க, மீண்டும் தரையோட தரையா தாங்க அடிச்சாரு. மீண்டும் ஒரு ரன் தாங்க ஓடி இருக்காங்க. நல்ல பேட்டிங், நல்ல கான்பிடன்ஸ் லெவலுங்க கார்த்திக் நினைவு குழு அணியினர்கிட்ட. மீண்டும் ஆடு முனையில் மாயன் எடுத்திருக்காருங்க, ஹைட் இருக்குங்க, டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் இல்லங்க, இல்ல டிஸ்டன்ஸ் இல்ல. ஃபோர் போயிடுச்சுங்க, தன்னுடைய முழு முயற்சியை போட்டு வந்தாரு, எடுக்க முடியல. ரிசல்ட்ல சேஞ்ச், 4 ரன்கள், 8 ஓவர் 108 ரன்ங்க. மீண்டும் ஆல்ரவுண்டர் கார்த்தி. இந்த தடவை முதல் பால் நல்ல பால் போட்டாருங்க, கேட்ச் ஆன் பார்க்கணும். இல்ல சுப்பிரமணி டூ பிச்சுங்க, டூ பிச்சு ஃபீல்டிங், நல்ல பால், நல்ல கம்பேக் கார்த்தி.
மீண்டும் எடுத்திருக்காருங்க. சாரிங்க, கேமரா ஜட்மெண்ட் தப்பாயிடுச்சு. ஒரு ரன்னுங்க, மீண்டும் ஒரு ரன்னுங்க. பால் நல்லாவே எடுத்திருக்காரு, நல்ல பாலுங்க. யார்கர் லென்த்ல நல்ல பால் போட்டிருக்காரு. மீண்டும் ஒரு ரன்னுங்க. அம்பையரின் சிக்னல் ஒயிட் பாலுங்க. அது பிச்சில் பிச்சாகவே இல்லை, ரொம்ப லோவாகவே போயிடுச்சு. ஒயிட் பால். அடிச்சிருக்காரு, ஹைட் இருக்கு, டிஸ்டன்ஸ் இல்லங்க. நல்ல ஃபீல்டருங்க வினோத், ஒரு நல்ல ஃபீல்டர். அவர் கையில இருந்து நல்லா போட்டாருங்க. ஐயோயோ, அங்க வினோத் ஒரு சின்ன ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்ணிருக்காரு. நல்லா அடிங்க, நல்ல ஃபீல்டிங்க. தன்னுடைய தலைக்கு மேல ரெண்டு அடி போனாலுமே மிக சிறந்த ஜம்ப், நல்ல ஃபீல்டிங்க. தனகுமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டே உள்ளனர். அவ்வப்போது விக்கெட்டும் சீரான இடைவெளியில் சிக்ஸர் ஃபோரும் பறந்து கொண்டே இருக்கின்றன. அடிச்சிருக்காங்க, ஹைட் டிஸ்டன்ஸ் இருக்குங்க. பாப்ப ஒரு சின்ன கன்ஃபியூஷன், ஹைட் இருந்துச்சு, நிச்சயம் ஹைட் இருந்துச்சு, டிஸ்டன்ஸ் இல்லைங்க. எதிர்பார்த்து ஏதாவது செய்வார் என்று நம்பலாம். அடிச்சிருக்காங்க, நிச்சயமா ஹைட் இருக்குங்க, டிஸ்டன்ஸ் இருக்குங்க, போதுமான அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு. மேசிவ் சிக்ஸ். ஏங்க மறுபடியும் பிச்சில் பவுன்ஸே ஆகலங்க, பிச்சில் ஏங்க மறுபடியும் பிச்சில் பவுன்ஸே ஆகலங்க, பிச்சில் நல்ல பாலுங்க, நல்ல பாலுங்க. ரெண்டு சிக்ஸுக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பேக் பார்ப்போம். இது என்ன, ரெண்டு பால் இருக்கு, ரெண்டு பால் இதை செய்யணும், செஞ்சாத எம்சிஜிக்கு நல்லது. மீண்டும் நல்ல பாலுங்க, என்னங்க இது ஆட்டம், அப்படி இல்லாம இப்படி இல்லாம நிலையா இருக்கு. மீண்டும் நிரூபிக்கிறாங்களே, தாங்களும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சிறந்த அணின்றது மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு அணிகளுமே. பவுலர்ட்ட நல்ல கான்பிடன்ட் நல்லா தெரியுதுங்க. மீண்டும் தனக்குமாருங்க, ஒரு ரன்னுங்க. ஆட்டத்தின் முதல் பாதியின் இரு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை ஆஹா ஆரம்பிச்சிருச்சுங்க. எங்களுக்கு 30,000 ரூபாய் டோர்னமெண்டோட ஃபைனல் ஹாஃப் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ட்ரைக்ல சரவணன், இவர் செமிஃபைனல்ல சில பல சிக்ஸர்களை அடிக்க விட்டு ரசிகர்களை வீச அணையின் பந்து வீச்சாளர் தன்ராஜ். நல்ல பாலுங்க, முதல் பாலே ஸ்லோ டெலிவரியா போட்டு பேட்ஸ்மேன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டார் நிச்சயமா, டவுட்ல. ஆனா அந்த பந்து ஒயிடு பாலுங்க. நல்ல பவுலர் தன்ராஜ், நல்ல பந்து வீச்சு என்றே சொல்ல வேண்டும். சரவணன் நார்மலாவே ஒரு ஹிட்டர் பேட்ஸ்மேனுங்க, பாப்போம் என்ன பண்றாருன்னு. இல்லங்க, டிஃபென்ஸ் ட்ரை பண்றாரு, நல்லா இருக்கு பாக்கவே டிஃபென்ஸ் விளாட. நல்லா கட் செஞ்சிருக்காருங்க, ஆஃப் சைடு நல்லா கட் செஞ்சிருக்காரு. அவுட் ஃபீல்டு ஸ்லோங்க, மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறதுக்கு இந்த கிரவுண்ட் அவுட் ஃபீல்டு ரொம்ப ரொம்ப ஸ்லோங்க. நாலு போகக்கூடிய பால் தான் போகலங்க. ரெண்டு ஓடி இருக்காங்க, நல்ல ரன்னுங்க. மீண்டும் கட் செஞ்சிருக்காங்க, ஆஃப் சைடு மீண்டும் ஒரு கட் சைடு. அவுட் ஃபீல்டு ஸ்லோ, இந்த முறை பார்ப்போம். கிராஸ் பண்ணிடுச்சுங்க, என்னதான் அவுட் ஃபீல்டு ஸ்லோவாக இருந்தாலும் தான் தன்னோட பேட்டிங் திறமை நிரூபிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு பேட்டிங் பவரை காமிச்சிருக்காரு எம்சிஜி அணியின் சரவணன்.
எங்க நல்லது நல்ல டிஃபென்ஸ்ங்க கட் செய்து அடிக்கப்பட்ட பந்து செங்கல் ஏதும் எடுக்க வாய்ப்பு இன்னும் கிட்டத்தட்ட 123 ரன் அடிக்கணும் 9 ஓவர் தான் வெளியே இருக்கு அப்படிங்கற 113 தாண்டி போயிட்டு இருக்குங்க இதோ மீண்டும் தட்டி இருக்காரு லெக் சைடு ஒரு ரன் நிச்சயம் வந்துருங்க ஒரு குயிக் சிங்குங்க ஒரு குயிக் சிங்கிள் இதோ ஆடு முனையில் ஒரு கம்ப்ளீட் ஆயிருக்குங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கு இது வந்து கண்டிப்பா கார்த்திக் நினைவுக்குள்ள அணிக்கு இரண்டாவது ஒரு விஷயம் வந்திருக்காரு மகேந்திரன்க இவரும் ஒரு சிறந்த பந்து வீச்சாளர் இங்கிருந்து பார்க்கவே நல்லா தெரியுது அவரோட கான்பிடன்ஸ் லெவல் எந்த லெவல்ல இருக்குதுங்கிறது தெரியுது இரண்டாவது ஓவரின் முதல் பந்து மகேந்திரனிடமிருந்து அடிச்சாரு நல்ல மீட் ஆகல நிச்சயமா தெரியுது நல்ல மீட் ஆகல கிரவுண்டோட தான் போயிருக்கு ரெண்டு பேருமே ஓடக்கூடிய பிளேஸ் கிடையாதுங்க ஒரு ரன்னுங்க சிம்பிளா முடிச்சுக்கிட்டாங்க ஒரு ரன்னோட முதல் பந்துல களம் கண்ட சுரேஷ் ஏழாவது பந்துல தாங்க ஸ்ட்ரைக்குக்கு வராரு பாப்போம் அவரோட அதிரடி எந்த லெவல்ல இருக்குதுன்னு இல்லங்க காற்று வெளியிடை பந்துங்க இது நல்ல பேட்டிங் ஸ்டைல் நல்லா தெரிஞ்சு இருந்தால் காற்று வெளியிடை ரன் எதுவும் கிடையாது நல்ல பால் பேட்ஸ்மேன் சேஃப் டாட் பால் இங்க நல்ல பந்து போட்டுட்டு இருக்காரு தன் வணிக்காக மிக கடினம் உழைச்சுக்கிட்டு இருக்காருங்க பேட்ல மீட்டா இருக்கு ஆனா ரன்னு கிடையாது கண்டிப்பா ரன்னு கிடையாது பேட்ல மீட் பண்ணது பேட்ஸ்மேனுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்துருக்கும் எடுத்திருக்காருங்க பேட்ல மீட் பண்ணணுமே தெரிஞ்சிருக்கு அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அங்க ஃபீல்டர் கிடையாது அவுட் ஃபீல்டு ஸ்லோ என்ன ஆகுதுன்னு பாப்போம் இல்லங்க அவுட்ஃபீல்ட் ரொம்பவே ஸ்லோங்க பால் பவுண்டரி கிராஸ் பண்ணவே இல்ல 3 ரன்னுங்க 3 ரன் ஓடிருக்காங்க ஒரு நல்ல ரன்னிங் குட் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் இங்க 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு 2 ஓவர் 12 ரன் தான் அடிச்சிருக்காங்க எம்சிஜி அணியினர் எடுத்துக்காருங்க ஹைட் இருக்கு டிஸ்டன்ஸ் இல்லங்க பவர் பிளேக்குள்ளே அவுட் ஆயிட்டாரு பவர் பிளேக்குள்ளே அவுட் ஆனதுக்காரு அந்த சுரேஷ் இல்லங்க இது வேற சுரேஷ் ஆனா இவரும் தமிழக காவல்துறையை சேர்ந்தவர் இவர் தன்னுடைய செமிஃபைனல் ஆட்டத்தில் 61 ரன் எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இல்ல மீண்டும் டாட் பால் தன்னுடைய செமிஃபைனல் மொமெண்டத்தை ஃபைனல்ல கொண்டு வந்தா எம்சி ஜெனிக்கு மிக நல்லதா இருக்கும் இல்லங்க திரும்பி இருக்காரு வீடு தரலங்க வீடு தரல திரும்பினால வீடு தரல எடுத்துட்டாருங்க ரெண்டு பால் பார்த்தாரு மூணாம் பால் எடுத்துட்டாரு நாலுங்க தான் சந்தித்த மூணாவது பந்தையே நாலாவது மாத்தி இருக்காருங்க நல்ல பேட்டிங்க ஒரு நாலுக்கு அப்புறம் ஸ்ட்ரைக் மாத்துறது ஒரு மொமெண்டத்தை நல்லா கிரியேட் பண்ணும் ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு ஓபனிங் பேட்ஸ்மேன் சரவணா இவரும் பவுண்டரி அடிச்சிருக்காருங்க இவரும் திரும்பி இருக்காருங்க அதுவும் மீட் ஆயிருக்கு பாப்போம் ஒரு ரன்னுங்க குயிக் சிங்கிள்ங்க இது நிச்சயமா ஒரு குயிக் சிங்கிள் ஒரு ரன் விட்டு கொடுக்கலங்க 3 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்குங்க இப்ப நிச்சயமா 15 தாண்டி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் காத்திருந்து பாப்போம் 4 ஓவர் முதல் பந்து போட்டிருக்காருங்க எடுத்து இருக்காருங்க பட்டம் பறக்க விட்டு இருக்காருங்க ஹைட் இருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு பவர் இருக்குங்க ஆறுங்க தடுக்க முடியாத ஆறு ஆட்டத்தின் முதல் ஆட்டத்தின் இரண்டாம் பகுதியின் முதல் ஆறுங்க சரவணன் பேட்டில இருந்து முதல் நான்கும் இவரது பேட்டில இருந்தா வந்துச்சு ஓடலங்க இதுவும் திரும்பி இருக்காரு ஹைட் ஏறி இருக்கு கேட்சுங்க மீண்டும் திரும்பினாரு ஆனா அவுட்டுங்க இந்த பால் அவுட் ஆகி வெளியே போயிட்டு இருக்காரு தமிழக காவல்துறையை சேர்ந்த வினோத் ஐயோ வினோத் ஐயோ
பொறுத்து. பவுலர் மகேந்திரன் ஆன ஹாட்ரிக் இது. இல்லங்க ஹாட்ரிக் மிஸ் தனகுமார் ஹாட்ரிக் இருந்து சேவ் பண்ணிட்டாரு எம்சிஜி டீம் அப்படின்னு சொல்லி ஆகணும். இருந்தாலுமே நல்ல பந்து தாங்க இது. போனவரும் மிக சிறப்பா வீசின மகேந்திரனுக்கு அடிச்சிருக்காருங்க. நான்கே கரகமா அங்க நல்ல ஃபீல்டிங் குட் ஃபீல்டிங். டூ ரன்ஸ் மறுபடியும் பட்டம் பறக்க விட்டுருக்காருங்க. மீண்டும் ஆறு சந்தேகமே இல்லாதாரு. பார்க்கும்போது தெரியும் ஹைட் இருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு. பேட்டிங் பவரை ஏற்கனவே நிரூபிச்சிருக்காரு சரவணன். ஆல்ரெடி ஒரு சிக்ஸ் போயிருக்கு, இது ரெண்டாவது சிக்ஸ். இவருக்கு மூக்கு தகவல் வச்சிருக்காங்க. தன்னுடைய அணியை கரை சேர்க்க சரவணன் கடுமையாக முயற்சி கொண்டிருக்கார். அவருக்கும் தெரியும் தன்னுடைய பணி இன்னும் முடியவில்லை என்று. அடிச்சிருக்காருங்க, ஸ்ட்ரைட்டா போயிருக்கு. ஆனா ஹைட் இருந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இல்லைங்க. ஒரு ரன் மட்டும்தாங்க. டாட் பாலுங்க. மீண்டும் ஒரு டாட் பால். திரும்பி அடிச்சாருங்க. ரெண்டு பால் பார்த்தாரு, மூணாம் பால் திரும்பிட்டாருங்க. நிச்சயமா போருங்க. அங்க ஃபீல்டர் இல்ல, நிச்சயமா போர். இங்க ஒரு கேட்சுங்க மிஸ் ஆயிருக்கு. மீண்டும் ஒரு டாட் பால் டெலிவரிங்க. அடிச்சிருக்காரு, மறுபடியும் ரிவர்ஸ் ரிவர்ஸ் படிச்சிருக்காருங்க. அவுட் ஃபீல்டு ஸ்லோ தான் இருந்தாலும் நாலுங்க பவர் காண்டி நாலு போயிருக்கு. திரும்பிட்டாருங்க, இருந்தாலும் ரன் இல்லைங்க. மீண்டும் மீண்டும் ரிவர்ஸ் ஸ்வீப்பே ட்ரை பண்றாரு. அட்டாக்கிங் பால் இருந்தால் டாட் பால். மீண்டும் டாட் பால்ங்க. இந்த ஓவர் மிக சிறந்த ஓவராக அமைஞ்சிருக்கு. கார்த்திக் நினைவு குழு அணியினருக்கு. ஆறு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்குங்க. இப்போ வரைக்கும் மேட்ச் ஒன் சைடடா போயிட்டு இருக்கு. வெறும் 42 ரன் தான் அடிச்சிருக்காங்க. ஆனா மூணு விக்கெட் போயிருக்கு. மீண்டும் டாட் பாலுங்க. அடிச்சிருக்காங்க, ஸ்ட்ரைட்டா எடுத்திருக்காரு. லாங்கான் நல்ல ஃபீல்டிங்குங்க. ஒரு ரன் மட்டுமே. அடிச்சிருக்காரு, ஹைட் ஏறி இருக்கு. கேட்சுங்க, அவுட்டுங்க. ஒரு நல்ல இன்னிங்ஸ்க்காக கடுமையாக போராடின சரவணன் அவுட் ஆகி வெளியே போயிட்டு இருக்காங்க. அவனுங்க அந்த முத பாலே மாத்திருக்காருங்க, ஸ்ட்ரைக் மாத்திருக்காரு. நல்ல ஷாட்ங்க. இங்க குயிக் ரன்னுங்க, டபுள்ங்க. ஒன்னு ரெண்டா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. இது எம்சிஜி அணியினருக்கு நல்லது. இருந்தாலும் இது பத்தாது. மேலும் மேலும் ஆறு நான்கு வந்துகிட்டே இருந்தாதான் ஆட்டம் மாறும். மீண்டும் மீண்டும் டாட் பாலுங்க. நம்ப முடியல, இந்த அணி தான் செமி ஃபைனல்ஸ்ல 113 ரன் அடிச்சாங்களா அப்படின்றது தெரியல. 113 ரன் அடிச்ச அணி இங்க பேட்டிங்ல திணறதை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோங்க. எடுத்துக்காருங்க, பால நல்லா மீட் பண்ணிருக்காரு. நிச்சயமா இது நாளுங்க, நிச்சயமா இது நாளுங்க. போருங்க. தான் சந்தித்த ரெண்டாவது பந்திலே போர். ஏழு ஓவர் கம்ப்ளீட் இருக்கு. 49 ரன் எடுத்துக்காங்க. முத பால் ஏர்ல போயிருக்கு. ஒரு ரன் தாங்க, நல்ல ஃபீல்டிங்க. ஒரு ரன் மட்டுமே. மீண்டும் ஒரு நல்ல பந்து. மீண்டும் சிங்கிள்ங்க. இல்லங்க, இங்க ஒன்னு வந்து ரெண்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. இங்க ஃபீலிங் செஞ்ச தப்புனால ஒன்னு ரெண்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. பாப்போம்,
இல்லங்க 3000 ரன் ஓடுறாங்கங்க ரொம்ப குயிக்கா ஓடி 3 ரன் எடுத்துருக்காங்க ஒன்னு 3 ஆ மாத்தி இருக்காங்க மீண்டும் ஒரு டாட் பாருங்க கார்த்திக் நினைவுக்குழு அணியினருக்காக தமிழ் மீண்டும் மீண்டும் டாட் பால் போட்டு தன்னுடைய அணிக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார் ஆஹா மீண்டும் ஒரு டாட் பாலுங்க தன்னுடைய சிறந்த பவுலிங்கை கம்ப்ளீட் செஞ்சுட்டு தன்னுடைய அணிக்கு மிகப்பெரிய நன்மை செய்துட்டு போறாருங்க தமிழ் 8 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு வெறும் 55 ரன் மட்டும் அடிச்சிருக்காங்க பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்ப்போம் டாட் பாலுங்க மீண்டும் ஒரு டாட் பாலுங்க பந்து எடுத்திருக்காரு ஆஃப் ஃபீல்ட் ஸ்லோங்க நிச்சயமா 4 போகாது இதற்கிடையில் எத்தனை ஓட்டங்கள் என்று பார்ப்போம் ரெண்டு ரன் ஓடி இருக்காருங்க இதோ சிவலிங்கம் பாண்டியன் அவர்களுக்கு லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து ஒரு ஓட்டங்கள் மட்டுமே டாட் பாலுங்க தனகுமாருக்கு நல்ல ஒரு ஷாட் எத்தனை பாப்போம் நான்கை கிடக்குமா பாப்பங்க நல்லா அடிச்சார் மீட் பண்ணாரு இல்லங்க 2 ரன் இங்க தெரியுது அவுட் ஃபீல்ட் எவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரியுது மழை வந்ததனால அவுட் ஃபீல்ட் ரொம்ப மோசமா மாறிச்சு வெறும் 2 ரன்ங்க அடிச்சிருக்க ஆஃப் சைடு தூக்கி அடிச்சிருக்காருங்க நாலுங்க நான்கேதான் நாலுங்க ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பவுண்டரி பார்த்த மாதிரி இருக்குங்க 4 தனகுமார் பேட்டிங்ல இருந்து 4 ஒரு ரன் ஓடி இருக்காங்க லெக் வை பட்டாலுமே ஒரு ரன் ஓடி இருக்காங்க அடிச்சிருக்காங்க மறுபடியும் ரிவர்ஸ் சைடு திரும்பி அடிச்சிருக்காரு 4ங்க நல்ல பேட்டிங் 4 ரன்கள் மீண்டும் தனகுமார் 4 மீண்டும் ஒரு டாட் பால் பல நன்றி பல ஆறையும் அடித்தவர் தனகுமார் பட்டேத்தினாரு அவுட்டுங்க தனகுமார் அவுட் ஆயிட்டு போயிட்டு இருக்காரு இல்லங்க லெக் பை கொடுத்திருக்காரு நாட் அவுட் லெக் பை கொடுத்திருக்காரு எடுத்தாருங்க ஷைட் எடுத்தாரு அங்க லாங் ஃபீல்டில் ஆள் கிடையாது அந்த பக்கம் பவர் பேக்கங்கிட்டு பிளேயர்ஸ் கிடையாது இருந்தாலுமே 4 போகலங்க அவுட் ஃபீல்ட் ரொம்ப மோசம் 2 ரன் மட்டுமே ஆப்சர் அடிச்சிருக்காரு அவுட்டுங்க ஆட்டத்தின் நிறைவு வந்து அவுட்டுங்க